ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த கோதுமை மாவு பிஸ்கட் குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவும் அரை கப் சர்க்கரையும் இருந்துச்சுன்னா போதும். இந்த பிஸ்கட் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப லாக்டவுன் டைம்ங்கிறதுனால குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வீட்டில தான் இருப்பாங்க. இந்த பிஸ்கட் செஞ்சு கொடுங்க, வீட்டுல எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். கோதுமை மாவு பிஸ்கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் சர்க்கரைய பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்க, அதை உள்ள சேர்த்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு அதே கப்ல அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அளவு சரியா இருக்கும். மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டுலயுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நெய் சேர்க்கும் போது நமக்கு பிஸ்கட் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க, அதுக்காக தான் நம்ம சேர்த்துறோம். இப்ப இது 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் வந்து மாவோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்துடுங்க. பாருங்க, இப்ப மாவை நல்லா கலந்தாச்சு. கையில எடுத்து இது மாதிரி அழுத்தி பாத்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வருணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துடுங்க. இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். மாவு வந்து ரொம்பவே ஹார்டா பிசைய கூடாதுங்க, நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியும் அதிகமா சேர்த்து கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால நமக்கு சர்க்கரையே நல்லா இலகி வருங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஹார்டா இருக்க கூடாதுங்க, இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். தண்ணி சேர்க்கிற போது மட்டும் பார்த்து அளவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை பவுடர் சேர்த்திருக்கனால தண்ணி சேர்த்ததும் அது நல்லா இலகி வருங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸா வரும். இப்ப மாவு காயாம இருக்கிறதுக்காக இதுக்கு மேல கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு ஒரு 10 நிமிஷம் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பிஸ்கட் ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் இருந்துச்சுனாலே போதும். பாருங்க, இப்ப மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம 2 பாகமா பிரிச்சுக்கலாங்க. பாருங்க, இது மாதிரி 2 பாகமா பிரிச்சீங்கன்னா தான் பெரிய சைஸ் உருண்டையா இருக்கும். இப்ப கிச்சன் டாப்ல கொஞ்சமா மாவு தூவிட்டுடுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வச்சுட்டு கொஞ்சம் மொத்தமா ஒரு 1/2 திக்னஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே மெலிசா உருட்ட கூடாதுங்க, 1/2 அளவுக்கு மொத்தம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கிச்சன் டாப்ல போடும்போது நமக்கு சீக்கிரமா வேலை முடிச்சிடுங்க. இது மாதிரி பெருசா உருட்டிக்கலாம். இதே நம்ம சப்பாத்தி கடையில உருட்டினா சின்ன சின்னதா உருட்ட வேண்டியது இருக்குங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கும். 1/2 அளவுக்கு உருட்டியாச்சு, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடலாம். நான் வந்து இது மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்திருக்கேங்க, நீங்க வந்து கத்தில கூட சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மூடியில கட் பண்றப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், பாக்குறதுக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும். இல்லைன்னா பிஸ்கட் கட்டர் இருந்துச்சுன்னா கூட அதுலயும் கட் பண்ணிக்கோங்க, ஒரே மாதிரி ஷேப் கிடைக்கும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இதுல கொஞ்சமா எண்ணெய் என்ன நெய் தடவி விட்டுருங்க. இப்ப நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கட் வந்து ஒரே மாதிரி சேஃபா இருந்துச்சுன்னா தாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க கத்தியில கூட நல்லா சதுர சதுரமா கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீசஸா, அதுவும் ரொம்பவே நல்லா வரும். பாருங்க, இப்ப எல்லா மாவையுமே இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணியாச்சுங்க. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வெளியில எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை திரும்பவும் இதே மாதிரி உருட்டிட்டு நீங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லா மாவையுமே உருட்டி இது மாதிரி சின்ன சின்ன பிஸ்கட்டா கட் பண்ணியாச்சு. இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சுடுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட்டை உள்ள சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுடுங்க. அப்பதான் பிஸ்கட் வந்து உள்ளயும் நல்லா பொரிஞ்சு வரும். ஹைல இருந்துச்சுன்னா உள்ள வந்து மாவு சரி வர வெந்திருக்காதுங்க. அதனால ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பிஸ்கட் உள்ள சேர்த்துட்டு லைட்டா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் சுத்தியுமே நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனா வெந்து வருங்க. இல்லைன்னா ஒரு சைட் வெந்தும் ஒரு சைட் வேகாமலும் இருக்கும். லைட்டா இது மாதிரி கலந்து விட்டீங்கன்னா போதும்.
பாருங்க, இப்ப நம்ம கோதுமை பிஸ்கட் ரெண்டு சைடும் பொறிஞ்சு லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ரொம்பவே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிஸ்கட் சாப்பிடும் போது கடுக்கு கடுக்குன்னு இருக்குங்க. சோ இந்த அளவுக்கு லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும். இது ஆரிச்சுன்னா நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டா கிறிஸ்பியா இருக்குங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில எடுத்துரலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கோதுமை மாவு பிஸ்கட் குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல தயாராயிடுச்சு. இது டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.